ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு சர்வே பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சர்வே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ உங்களுக்கு வந்து எம்டெக் யூஎஸ் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து அக்கௌண்ட் அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் சேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ப்ரைஸு, என்னென்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வீடியோவில் டி மேன்சன் அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றி இந்த சர்வேன்னு பார்த்தீங்கன்னா, சர்வே டு ஹெல்ப் மீ கிராஜுவேட். ஐ ஹாவ் ரெஸ்பான்ஸ் இண்டியன் சிட்டிசன்ஸ் ஃபார் மை பேச்சுலர்ஸ் தேசிஸ். யூ வில் பி ஆஸ் டு ரீட் ஷார்ட் ஸ்டோரி, கிவ் ஒப்பீனியன். ஒரு ஷார்ட் ஸ்டோரி வந்து சொல்லியிருப்பாங்களாம்மா, அதை நம்ம படித்து பார்த்துட்டு 5 நிமிஷத்தில் வந்து ஒப்பீனியன் சொல்லணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அட்டென்ஷன் செக் கொஸ்டினும் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த சர்வேயோடைய டிஸ்கிரிப்ஷன். இதுக்கு ரிவார்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 சென்ட், மேக்ஸிமம் வந்து 60 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து அக்செப்ட் ஆகி 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி வந்து நம்ம லிங்க்கு எடுத்து வச்சுட்டேன். இது எந்த அக்கௌண்ட்டில் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் அக்கௌண்ட்டில் ஒர்க் ஆகும். யூஎஸ் அக்கௌண்ட் ஒரு வேலை காமிச்சதுன்னா நீங்கள் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இந்தியன் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் செய்ய முடியும். இப்போ நம்ம அந்த கன்சென்ட் ஃபார்மை வந்து கீழே ஐ கன்சென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா வந்து நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக கேட்குறாங்க. ஸோ எஸ் கொடுத்துறேன். நான் ஆல்ரெடி வந்து இந்தியன் அக்கௌண்ட்டில் தான் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் யூஎஸ் அக்கௌண்ட்டில் இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து இந்தியன் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க மட்டும்தான் செய்ய முடியும். நோட் த பாயிண்ட். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து வந்து இங்கிலீஷ் வந்து படிப்பீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், நீ மேலாக ஃபீமேலாக அப்படின்னு கேட்குறாங்க. மேல்னா மேல், ஃபீமேலாக ஃபீமேல் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து நான் ஏஜ் குரூப் கேட்குறாங்க. ஏஜ் குரூப் வந்து என்ன ஏஜோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு, தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கோம். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அடுத்தது வந்து நீங்கள் கிறிஸ்டினா என்ன ரிலீஜன் கேட்குறாங்க. நீங்கள் என்ன ரிலீஜனாக கொடுத்துருங்க. நான் என்ன ரிலீஜனாக கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அடுத்தது வந்து எஜுகேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எஜுகேஷனில் வந்து நம்ம என்ன எஜுகேஷனோ அதை கொடுத்துருங்க. கேஸ்ட் கேட்குறாங்க, என்ன கேஸ்ட்டோ அது வந்து அதை கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது வந்து ப்ளீஸ் ரீட் த நெக்ஸ்ட் பேசேஜ் கேர்ஃபுல்லி. இந்த பேசேஜ் வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ இதில் என்னென்னா மிஸ்டர் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அப்புறம் வந்து இது ஃபுல்லாகவே நம்ம வந்து படிக்கணும். ஆனால் படிக்கிறதுக்கு பதிலாக இந்த பேராகிராஃப் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம சாட் ஜிபிடியில் போட்டு அதிலருந்து கிடைக்கிற ஆன்சர் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஏஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, படிக்கிறது உங்களுக்கு டைம் இல்லை, படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஒரு நோட் பேடில் போட்டு வைங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன வருதுன்னு பார்ப்போம். சிட்டிசன்ஸ் கேன் கவுண்ட் ஆன் தேர் அலிகேஷன் ஆர் ப்ராப்பர்லி டீல்ட் வித் பை போலீஸ். இதுக்கு வந்து என்ன ஆன்சர் பண்ணணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஏஐ .com-க்கு இங்கே சாட் ஜிபிடின்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சாட் ஜிபிடி பொறுத்த வரைக்கும் டைரெக்டாகவே நமக்கு ஓப்பன் ஆகும், அதுக்கு வந்து லாகின் தேவையில்லை. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே சாட் ஜிபிடி வந்து ஓப்பன் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா chatgpt.com அப்படின்னே வருது. ஸோ இங்கே வந்து நம்ம டைரெக்டாகவே மெசேஜ் அனுப்பி நம்ம கேட்டுக்கலாம், என்ன வேணால் கொஸ்டின் கேட்கலாம். சேவ் பண்ணணும் நம்ம வந்து நம்ம கேட்குற கொஸ்டின் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணும்போது என்னென்ன மெசேஜ் எல்லாம் பண்ணிங்களோ அதெல்லாம் ஸ்டோர் ஆகிக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம சர்வேயில் என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். சிட்டிசன்ஸ் கேன் கவுண்ட் ஆன் தேர் அலேஜன்ஸ். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பேராகிராஃபை வந்து கொடுக்கணும். இதுக்கிட்ட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஐ ஆம் டூயிங் ஒன் சர்வே இன் குவாலிட்டிக்ஸ் வெப்சைட். இல்லை, ஐ ஆம் டூயிங் ஒன் சர்வே போதும். ஃபார் எம்டர் ஐ Can you read short story
அண்ட் ஆன்சர் அபவுட் தட் ஸ்டோரி அப்படின்னு கேட்குறேன். இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஷுர், ஐ வுட் ஹாப்பி டு ஹெல்ப், ப்ளீஸ் கோ அஹெட், ஷேர் ஸ்டார்ட் ஸ்டோரி அண்ட் ஐ வில் ப்ரொவைட் மை தாட்ஸ் அண்ட் ஆன்சர் பேஸ்ட் ஆன் இட். ஓகே, இது வந்து ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு. அதனால் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து அந்த பேராகிராஃப் அப்படியே எடுத்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ திஸ் இஸ் தட் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு போட்டு ஒரு ப்ராக்கெட்டில் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து என்டர் அடிச்சிடலாம். இப்போ இது என்ன பண்ணணும்னா, பேஸ்ட் ஆன் த ஸ்டோரியில் ஹியர், இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னங்கிறது இது டிஃபால்ட்டாக சொல்லும். அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து என்ன கேட்குறாங்களோ அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் கேட்கணும். ஸோ இதுவே கொஸ்டின் கேட்டு இதுவே ஆன்சர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கு. நமக்கு தேவை இதில் கேட்குற கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் நமக்கு வேணும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வந்து நான் இதை அப்படியே காப்பி பண்ணிடுறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்பர் ஒன் என்ன இங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்ட்ராங்லி அக்ரின்னு இருக்கா, ஸ்ட்ராங்லி அக்ரி. அப்புறம் வந்து ரெண்டாவது ஆன்சர் சம்வாட் அக்ரி, மூணாவது ஆப்ஷன் நெய்தர் அக்ரி ஆர் நார் டிஸ்அக்ரி, நெய்தர் அக்ரி ஆர் நார் டிஸ் அக்ரி. ஸோ நாலாவது ஆப்ஷன் என்னென்னு பார்ப்போம். ஸோ நாலாவது ஆப்ஷன் வந்து சம்வாட் டிஸ்அக்ரி. ஸோ அஞ்சாவது ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து என்ன ஆன்சர் இதுக்கு பண்ணுவேன்னு சொல்லி கேட்குறேன். அது என்ன சூஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். சம்வாட் டிஸ்அக்ரி தான் சூஸ் பண்ணுவோம், அதுதான் சொல்லுது. ஸோ சம்வாட் டிஸ்அக்ரி கொடுத்துருவோம். ஓகே போதும், ஏன்னா இதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அடுத்தது வந்து இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுதுன்னு பார்ப்போம். இதுக்குமே சம்மார்ட் டிஸ்அக்ரி தான் கொடுக்க சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்குமே சம்மார்ட் டிஸ்அக்ரியே கொடுத்துருவோம். இங்கே வந்து அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்கு, இதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குதுன்னு பார்ப்போம். இதுக்குமே சம்மார்ட் டிஸ்அக்ரி தான் கொடுக்க சொல்லியிருக்கு. மேக்ஸிமம் வந்து சம்மர் டிசைன் தான் கொடுக்க சொல்லுது. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் லென்த்தாக டைப் பண்ணிட்டு இருக்கு, என்ன கொடுக்க சொல்லுதுன்னு தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒருவேளை வந்து என்ன கொடுக்க சொல்லுதோ அதை நம்ம கொடுத்து பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நெய்தர் அக்ரி ஆர் நாட் டிஸ்அக்ரின்னு கொடுத்தாரேன். பெஸ்ட் சொசைட்டி, இதுக்கு வந்து சம்வாட் அக்ரி. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும்.
ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல அந்த ஆன்சர் காப்பி பண்ண முடியாதனால நான் என்ன பண்ணிட்டேன், அது அப்படியே வந்து நான் இது பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் தே டிட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த சர்வே வந்து கோடு வரல, கோடு வராட்டியும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஐடி பேஸ் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். அதனால் ஒர்க் ஐடி போட்டு பேஸ் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.